மங்கத்தை அளவுக்கு சொன்னாங்க, மங்கத்தை அவ்வளோலாம் கம்பேர் பண்ண முடியாது, மங்கத்தை வேற மாதிரி இது அந்த அளவுக்குலாம் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இல்லைண்ணா, ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்த வந்தோம். இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு மங்கத்தை அளவுக்கு சொன்னாங்க, மங்கத்தை அவ்வளோலாம் கம்பேர் பண்ண முடியாது, மங்கத்தை வேற மாதிரி இது அந்த அளவுக்குலாம் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க இல்லைண்ணா, ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்த வந்தோம். ஓகே, ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குல்ல, இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தோல் உரித்து காட்டியிருக்காங்க. மங்கத்தால ஏமாத்துறதை காட்டியிருக்காங்க, ஏமாத்துற ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்க. இருக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் பண்ணியுமே நல்லா இல்லை. இல்லை அவர் லால் மங்கத்த அளவுக்கு இது போனதுமே ஃபர்ஸ்ட் வேர்டு நான் படத்து தூங்கியிருக்கோம்னே போனேன். இதை பார்க்கலாம், ஒர்த்து தான், ஆனால் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் நல்லா சொல்லல. ஓகே, துணி சூப்பர், இதெல்லாம் வேஸ்ட் பார்க்கலாம், நல்லா இருக்கு. அதாவது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம், ஆரம்பத்துல கடைசி வரைக்குமே எங்கேயுமே தொய்வு இல்லை, எங்கேயுமே நிக்கல. படம் பார்க்க வந்தோமா இல்லை ராட்டினத்தில் சுத்தமானே தெரில, தலை சுற்றிட்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு படத்தையும் சுத்த வச்சிட்டாங்க. அந்த படம் இருக்குல்ல, அந்த படம் சொல்ல வேண்டாம். எல்லாமே அதான் சொல்கிறேன், அப்ளை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் 2 மணி நேரம் 20-40 26 நிமிஷம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்தில் அந்த ராட்டம் சுத்தற மாதிரி தான் இருக்குது, எங்கே நிற்கும் எப்படி ஓடும் எங்க, ஆனால் இறங்கும் போது அமைதியாக இருக்கு. ரொம்ப நாள் பத்துக்கு 9 போடலாம், அழகாகவே போடலாம், விட்டால் 10 போடுவேன், வேற யாராவது 10 போட்டால் தப்பாயிரும், 9 போடலாம். அது அவங்க ரசிகருக்கு உண்டானது, படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு தரமான அம்சமான படம் பாராட்டலாம். நடிகர்களுக்கு முன்னே வரலாம் பின்ன வரலாம், எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ரஜினி கமல் காலத்தில் எடுத்தாங்கன்னு இது ஒரு தரமான படம். அதெல்லாம் திருப்பியும் சொன்ன மாதிரி உட்காந்ததுலேருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் எங்கேயுமே தொய்வில்லை. இன்டர்வல் ஏன் விட்டாங்கன்னு கேள்வி எனக்கு இருக்கு. இன்டர்வல் விடாமல் இந்த படம் போயிருக்கலாம், இன்டர்வல் விடாமல் போயிருந்தால் கூட இந்த படம் சந்தோஷமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது ரசிகர்கள் மட்டும் எல்லாத்தையும் தரமாக திருத்தாது. வினோத் வந்து ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு, நம்ம சராசரி மக்கள் எங்கெங்கெல்லாம் ஏமாறுறோம். எனக்கே நேற்று ஒரு பேங்க்லேருந்து 236 ரூபா உங்கள் கார்டில் எடுக்கப்பட்டது, கேட்டால் ஏடிஎம் கார்டு, அந்த ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு யூஸே பண்ணல.
மியூச்சுவல் ஃபண்டு, ஏடிஎம் கார்டு, அப்புறம் ஷேர் மார்க்கெட். அர்ஷத் மேத்தா தெரியும், 92 மோட் போட்டுட்டு போனது ஒரு நூலில் கதை தான். எப்படி பேங்கரை நம்மளை ஏமாத்துறேன்னு, நம்ம ஏமாறிருக்கணும். இருக்கிறவங்க ஒழுக்கமாக்கா தான் அடிக்கிறவங்க ஒழுக்கம் அடிப்பான், நம்ம ஒழுக்கமெல்லாம் அடிக்கிற அடிச்சிடும். ஒரு நூலில் தான், நூலில் ஒரு நூலில் கதை தான். ஆனால் எல்லாருக்கும் புரியுற மாதிரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து 70-80 வயசானவங்களுக்கு புரியுற மாதிரி அழகாக சொன்ன ஸ்க்ரீன் பிளே. இன்னொன்று எடிட்டிங்கு, அதான் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு சீனும் சீக்வன்ஸு சீக்வன்ஸில் கண்டினியூட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லேக் ஆகலை, எங்கேயும் நிற்கவே இல்லை. இதில் காமெடி இல்லையே, இந்த படம் காமெடின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பைத்தியம் இதில் காமெடி இல்லை. காமெடி மாதிரி ஒன்று ரெண்டு வாரம் நம்ம காமெடின்னு பார்த்தோம்னா உட்கார முடியாது. இல்லை காமெடி மாதிரி ஒன்று ரெண்டு வருதே தவிர அது காமெடி கிடையாது. அது படத்துக்குள்ளே வரும்போது ஒன்று ரெண்டு இதுதானே தவிர, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பக்கமான படம் உட்காந்து பார்க்கணும். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் அதுவும். அது இப்போ நீங்கள் காமெடி கேட்டீங்கல்ல, அது அங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ கேட்டிங்க பார்த்தீங்களா, இந்த காமெடி அதில் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன இருந்தாலுமே நீங்கள் 10-9 மார்க்குங்கிறது சுத்தமாக கொடுக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வலியம் படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் அவரோட முகம் பாவனை பற்றி வந்து அதை நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க, வயசான தோற்ற மாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தில் எப்படி சார் வயசாகாமல் யார் சார் இருக்க முடியும்? எம்ஜிஆர் வந்து 60 வயசுக்கு நடித்தார், 61 வருஷம் முதலமைச்சராக 70 வயசில் இறந்தார். மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன்லேயும் அவர் நடிக்கும்போது 59 வயசு, அப்பவும் கதாநாயகன் தானே. விஜயகாந்த் நடிச்சது என்ன, நான் வேறு யாரும் கம்பேர் பண்ண விரும்பலை, உங்களுக்கு மேலே நிறைய போயிட்டாங்க கம்பேர் பண்ண. முதல் மரியாதையில் சிவாஜி நடிக்கும்போது வயசு அவ்வளோ. சார் நம்ம இயற்கை பாருங்க, கிழக்குங்களா வெள்ள முடியுதா, நான் டை அடிக்கிறது இல்லை. நீங்கள் இயற்கையாக வாங்க, உள்ளே வெளுத்துறது வெளியே வெளுக்காமல் நடிக்கணும். ஆனால் உள்ளே வெளுத்துறது யாருக்கு தெரியும், நம்ம உள்ளேயும் வெளுக்கூடாது வெளியும் வெளுக்கூடாது. உண்மையாக இருந்துட்டு போனால் எல்லாத்துக்கும் நல்லது, உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம். பாய், ஹலோ வணக்கம் மக்களை. இன்றைக்கி நம்முடைய துணிவு படத்துடைய 3வது வந்து ரிவ்யூ வந்து நம்ம கேட்டிருக்கோம், மக்கள் வந்து வந்து ஒரு மாட்டமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய துணிவு படத்தில் வந்து தாந்திரம் பார்க்க வந்திருக்கோம். தாந்திரம் பற்றி வந்து நம்மளுடைய ரேவன்ஸில் இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. வாரிசு ஆகட்டும் துணிவாகட்டும், நம்ம துணிவோட 3வது ரிசல்ட் பற்றின வந்து எந்தளவுக்கு வந்துருக்குன்னு நீங்கள் கேட்கல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடைய சந்தை நான் உங்களுடைய தேங்க்யூ.